எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா இவ்வளோ கொஞ்சம் லேட் ஆனாலும் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படம் ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ப்ரெஸ் மீடியா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ்லாம் பேப்பர்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் படம் கொஞ்சம் லேட் ஆனாலும் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அது காரணம் நீங்கள் தான். ஸோ அதுக்கு முதல்ல நன்றிகளை சொல்லிக்கிறேன். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. ரெஹனா மேம் தான் ஃபஸ்ட்டு கதை கேட்டு ஓகே பண்ணாங்க, ஸோ அதுக்கு அவங்களுக்கு நன்றி. அண்ட் யோகி சார், சுபா மேம், கனடாவில் இருந்து, அதாவது ஜென்ரலாக ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதையை சொன்னால் ஏன் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம், சேஃபாக ஒரு ஜாலியான ஒரு காமெடி படம் பண்ணிடலாமே அப்படின்னு யோசிக்காமல் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாவுக்கு வந்து ஓகே நம்ம கண்டிப்பாக இதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்காக அவங்கள கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தே ஹவ் பீன் வெரி வெரி பாசிட்டிவ் த்ரூ அவுட். படம் எங்கேயாவது கொஞ்சம் லேட் ஆனால் கூட இல்லை இல்லை பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நம்ம படம் ஹிட் ஆகும், ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி. நாங்களே சில டைம்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாகும் போது கூட அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹீரோ அசார், நான் சொல்லவே வேணா, நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் பார்த்தவங்க வந்து ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா கேரி பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவுக்கு வந்து உண்மையாகவே ஒரு காலேஜுக்கு போகிற வயசில் ஒரு ஹீரோ வந்து கிடைப்பார் அப்படின்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. சஞ்சிதா ஷெட்டி வெரி வெரி ஸ்வீட் பர்சன், பர்ஃபெக்டாக எப்போயுமே என்ன சொல்கிறது, அவங்களால 5 நிமிஷம் கூட ஷூட்டிங்கில் லேட் ஆனது கிடையாது. ஷி ஹஸ் பீன் வெரி பங்க்சுவல், வெரி ஸ்வீட், வெரி டெடிகேட்டட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சஞ்சிதா, இட் ஹஸ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. சிங்கப்பூர் தீபன், அவர் நான் முன்னாடியிலேருந்தே அவர் கூட ஒர்க் பண்ணும்போதே நிறைய வாட்டி தோணியிருக்கு, இவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது, ஏன் இன்னும் இவர் சினிமாவில் பெருசாக எதுவுமே பண்ணல அப்படின்னு. ஸோ அதனால் நான் என்னோட முதல் படம் பண்ணும்போது அவரை கேஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சிரிப்பு வருது. நாங்கள் ஒரு 100 வாட்டி படம் பார்த்துருப்போம், ஒரு ஒரு வாட்டி பார்க்கும்போதும் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடங்களில் வந்து சிரிப்பு வரும். ஸோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் வம்சிதரன் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணியிருக்கோம். சில நாள்லாம் வந்து ஒரு நாளுக்கு 6 சீன் 7 சீன்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். லைட்டிங் பண்ணவே டைம் கொடுக்காம போகலாம் 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 அப்படி ஷூட் பண்ணி கூட விஷுவலாக வந்து இப்போ படத்தை பார்க்கும்போது எங்கேயும் தப்பாக இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு வம்சிதரனுக்கு பாராட்டுகள். அண்ட் சிஎஸ் பிரேம் சார், சொல்லவே வேணாம், மகளிர் மட்டும் குற்றம் கெடுதல் படங்களோட எடிட்டர், பயங்கர பொறுமையான ஒரு பர்சன். அவர் பேசுனதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயங்கர ஷார்ப்பாக கட் பண்ணுவார், படத்தையும் அதே மாதிரி தான் ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்கார். சில இடங்களில் ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணி சிங்கப்பூர் தீபன் போர்ஷன் எல்லாம் தூக்கிட்டார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். சார் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப சென்சிபிளான ஒரு எடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். நாம ஒரு ஃப்ளேவரில் சில விஷயங்கள் பண்ணியிருந்தால் அவர் டோட்டலாக வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொடுப்பார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த படம் ஏண்டா தலையில் என்ன வைக்கல, இந்த டைட்டில் வந்து எல்லாருமே டைட்டிலை பற்றி பேசுகிறாங்க, எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு கேள்வி டைட்டிலை பற்றி தான் இருக்குது. அண்ட் படத்துக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைட்டில். அண்ட் இந்த டைட்டிலுக்கான ஃபுல் கிரெடிட்டும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தருக்கு தான் போய் சேரணும், கவிராஜ். பின்னாடி கை தூக்குங்க கவிராஜ், அவர் தான் இந்த டைட்டிலை ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுது. ஜென்ரலாக என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறப்போ சும்மா வாய்க்கு வர டைட்டில் சொல்லுவோம்ல, ஏண்டா தலை என்ன வைக்கலாம்னு வச்சுருவோமா, ஏ நல்லாயிருக்கு வச்சிடலாமே, டே சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னண்டா, இல்லை இல்லை வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உருவான ஒரு டைட்டில் தான் இது. அண்ட் இது இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது. சில பேர் வந்து என்னடா இதெல்லாம் ஒரு டைட்டிலா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படியும் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு கவிராஜுக்கு நன்றி. அண்ட் இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னா, நீங்கள் இந்த சீன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 மினிட்ஸு, இது ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு காமெடி சீன் தான். பட் படம் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி ரிலேட்டட் டார்க் காமெடி படமாக தான் இதை பண்ணியிருக்கோம். அதாவது ஹீரோ வந்து தலையில் எண்ணெய் வைக்காததுனால ஒரு ஃபேண்டசி ரிலேட்டட் பிரச்சனையில் மாட்டிக்கிறார், அதுலேருந்து எப்படி வெளியே வராரு அப்படின்றத ஒரு டார்க் காமெடி ஃப்ளேவரில் சொல்லியிருக்கோம். ரொம்ப ஃப்ரீக்கியான ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் கூட நடக்குமா, ஒரு பைத்தியக்கார்த்தனமான ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம், ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட்டு. இது வரைக்கும் பார்த்தவங்க நல்லா வந்திருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுறோம், நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நம்பிக்கையோடு நாங்களும் வந்து நீங்கள் தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து எங்கள் படத்துக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக, ஏன்னா நிறைய சின்ன படங்கள் வெளியே தெரியறதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார், ரேகா மேம்,
நாசர் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட்டை ரொம்ப என்ன சொல்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மதன், கவிராஜ், கிஷோர், ஏழுமலை, பிரகாஷ், மனோஜ், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லைனா இந்த படம் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஏன்னா நேத்தெல்லாம் வந்து பிரகாஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு விடிய காத்தால 5 மணி வரைக்கும் ஒரு லாஸ்ட் 3-4 டேஸ் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மோர் தன் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், தேர் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. படத்தை தேட்டரில் பார்த்து வெற்றி படமாக்குங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.